ஐந்துகரத்தனை ஆணை முகத்தோனே இந்தின் இளம்புரை போலும் ஈற்றுனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே வேல் வேல் முருகா ஜிவேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். புதியுகம் வழங்கும் ராசிபலன் நிகழ்ச்சி. நம்ம ராசிபலன் நிகழ்ச்சி நம்ம எந்த இடத்துக்கு போகும்போது சார் உங்கள் குட்டி ஸ்டோரி ரொம்ப விசேஷகரமாக இருக்குது. நிறைய பேர் ஆன்லைன் கிளாஸஸில் சேர்ந்துருக்கா, நிறைய பேஜஸ் வந்து நம்ம வந்து பிரிக்கவே முடியல. ஏன்னா ஜோதிட சாஸ்திரம் ரொம்ப விசேஷமான சாஸ்திரம், இதை கற்றுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் நிறைய பேருக்கு இருந்துருக்கு. மந்திரம் அதே மாதிரி குழந்தைகளுக்கு உண்டான பகவத்கீதை அதே மாதிரி பார்த்துட்டேன்னா எப்படி இருக்கணும், இந்த குழந்தைகள் அம்மா அப்பாவுடைய விசேஷங்கள் என்ன, அதே மாதிரி ஆசிரியர் என்றால் என்ன, இது போன்ற விஷயங்கள் நம்ம குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லும்பொழுது அது நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்குது. நம்ம இந்து கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்டுன்னு சொன்னோம். ஒருத்தர் ஏன் குங்குமம் வைக்கிறா, அதே மாதிரி விபூதி ஏன் தரிக்கிறா, எதனால் குழந்தைகள் வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுங்கிற விஷயத்தை வந்து பெரியவங்க அம்மா அப்பா ஏன் சொல்கிறா, இது அத்தனையுமே நம்ம நிகழ்ச்சியில் கிளாஸஸாகவே நம்ம எடுத்துட்டுருக்கோம். சரி, இன்றைய தினத்தில் நேற்று கேட்ட கேள்வி, தெற்கு முகமாக இருப்பார், தியான கோலத்தில் இருப்பார், இறைவனுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டோம். தட்சிணாமூர்த்தி சுவாமி வியாழக்கிழமை நம்ம போய் பிரார்த்தனை பண்ணுற வழக்கங்கள் இருக்குது. தெற்கு முகமாக இருக்கார், தியான கோலத்தில் இருக்கார், வேண்டும் வரத்தை தரக்கூடியவர் இல்லையா. இன்றைக்கு உண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சுவாமிக்கு பஞ்சாமிரத அபிஷேகம் பண்ணுவோம், அந்த பஞ்சாமிரதத்தில் என்னென்ன போடுவாள், பஞ்சாமிரதத்துக்கு உண்டான சிறப்புகள் இதுதான். இன்றைக்கு உண்டான கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க, நாளைக்கு இதற்குண்டான பதில்களை நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு பெரிய வசதி படைத்த ஒருத்தர், அவர்கிட்ட நிறைய பொருட்கள் நிறைய எல்லாமே இருந்துட்டுருக்கு. அவர் என்ன பண்ணுறார், ஒரு ஊரில் சித்தர் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அவரை பார்க்க போகிறார். அந்த சித்தர்கிட்ட போய், சுவாமி சுவாமி எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரணும், இங்கே யார் வந்தாலும் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற வழக்கங்கள் இருக்குது, நீங்கள் எங்கள் ஊர் பார்க்க வந்திருக்கேன், நீங்கள் எங்கள் ஊருக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறார். அந்த சுவாமிஜி சித்தரும் என்ன சொல்கிறார், இல்லைப்பா நான் எங்கேயும் வர்றது கிடையாது, இல்லை நீங்கள் வரணும் சுவாமி வரணும் சுவாமின்னு சொல்லிட்டு ரொம்ப வற்புறுத்துறாரு. காலை பிடிச்சி நமஸ்காரம் பண்ணுறாரு, நீங்கள் வரணும், நீங்கள் வந்து ஒரு வேளை சாப்பிட்டேன்னா எனக்கு அவ்வளோ புண்ணியம், நீங்கள் வர்ற அன்னைக்கு கிட்டத்தட்ட 1300 பேருக்கு மேலே சாப்பாடு போட்டிருக்கேன், நீங்கள் வர்ற அன்னைக்கு 1300 பேருக்கு துணி வஸ்திரங்கள் கொடுக்குறேன், நீங்கள் வர்ற அன்னைக்கு கிட்டத்தட்ட 1300 பேருக்கு புஸ்தகம் கொடுக்குறேன், நீங்கள் வர்ற அன்னைக்கு அத்தனை விஷயங்களும் நான் பண்ணுறேன், நீங்கள் வந்தே ஆகணும்னு சொல்லி அடம் பிடிக்கிறேன். அப்போ பார்த்துட்டு சரி வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். அந்த வீடு பார்த்துட்டுலாம் பிரம்மாண்டமாக இருக்குது, அங்கே வெளியில் வர்றவாள்லாம் போகிறவாள்லாம் இவரை பற்றி பெருமையாக பேசுகிறாள், ரொம்ப நல்லவர் நல்லவர் நல்லவர்னு சொல்லி. அவருக்கா இந்த சித்தர் சுவாமிஜி வர்றதில் ரொம்ப சந்தோஷம். வீட்டுக்கு வரும்பொழுதே வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு பாதத்தெல்லாம் கழுவி சந்தனம் குங்குமம் எல்லாம் இட்டு தீபாராதனை ஆராத்தியெல்லாம் காமிச்சு அவரும் சிரிச்சுட்டே உள்ளே வந்தார். உள்ளே வந்து அந்த வீட்டை சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு சுவாமி ரூமுக்கு போகிறார், அப்படியே சுற்றி வர்றார், அப்படியே பார்க்குறார். அந்த மேலேருந்து எங்கள் ரூஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், இந்த ஊரே தெரியும் இங்கே நின்று பார்த்தான்னு சொல்லிட்டு மேலே வந்து இப்படி சுற்றி பார்க்குறார். இப்படி சுற்றி பார்த்துட்டு கீழே வந்தோடனே சரி கிளம்பட்டா அப்படின்னு கேட்குறான். என்ன சுவாமி உங்களுக்கு என்ன குறை வச்சுட்டோம், நீங்கள் சாப்பிடணுமே, கிட்டத்தட்ட பாரு இத்தனை மக்கள் சாப்பிட்றா, என்ன எல்லாருமே இந்த ஊரில் குடை வள்ளல்னு சொல்லுவா, நாமெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லலை சாமி, ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்ம உதவி பண்ணுறோம், நம்ம வந்து கல்விக்கு வந்து நிறைய உதவி பண்ணுறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னாரு. திரு சத்தம் போட்டு சொன்னாராம், ஏன் சுவாமி கிளம்புறேன் அப்படின்னு ஒன்னே, இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட 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 விடுன்னு கிளம்பி போயிட்டாரான். போன உடனே இவருக்கு ஒரே துக்கம், சுவாமி சாப்பிடாமல் போயிட்டார், நம்ம வீட்டில் ஏதோ குறை இருக்குதுன்னு சொல்லிட்டு கணவனும் மனைவி நேராக அங்கே போகிறான். நேராக போய் திருப்பி ஆசிரமத்தில் போய் நமஸ்காரம் பண்ணி, சித்தர் ஏன் எங்கள் வீட்டில் சாப்பிடாமல் போயிட்டே, எங்களுக்கு ரொம்ப மன சங்கடமாயிட்டு, ஏதாவது உங்களை வரவேற்பதில் குறை வச்சு விட்டேனா அப்படின்னு கேட்டார். இல்லை எங்கள் வீட்டில் ஏதாவது சரியில்லையா, இல்லை நான் ஏதாவது தான தர்மங்கள் பண்ணது சரியில்லையா, இல்லை நான் ஏதேனும் தப்பு பண்ணிட்டேன்னா, ஆமாம் உன் மனசில் ஒழுக்கம் அப்படிங்கிறது இல்லைன்ற, என்ன இப்படி சொல்லிட்டு ஒழுக்கம்ங்கிறது இல்லை, நான் ரொம்ப கடைப்பிடிப்பேனே ஒழுக்கத்தை, நேரத்தை கடைப்பிடிப்பேன், குணத்தை கடைப்பிடிப்பேன், எல்லாம் சரி, எதனால் இப்படி சொல்லு, இத்தனை பேருக்கு தானம் போட்டையே உன்னுடைய மொட்டை மாடியில் பார்த்த ஒரு சின்ன ஒரு இதை போட்டு ஒருத்தருக்கு வச்சுருக்கியே அது யாருன்னு கேட்டலாம். என்னோடய அம்மா வயசான அம்மா பாவம், அவள் எனக்கு ஏதாவது வீட்டில் இருந்தால் தொண்ணு 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 பேசின்னு இருப்பாள், அதனால் அப்படி ஒரு சின்ன ஒரு இதை போட்டு கட்டி கொடுத்துட்டேன். என்னது வீட்டில் இருந்தால் தொண்ணு தொண்ணு பேசுவா, நீ பிறக்கும் பொழுது எத்தனை அழுக எழுதியிருப்ப, நீ எத்தனை கற்று கத்தியிருப்ப, எத்தனை நாள் அவளை தூங்க விட்டுருக்க மாட்டேன், எத்தனை நாள் நீ கதறியிருப்ப, நீ படிக்கணும்னு எத்தனை பேர்த்த வேண்டியிருப்பாள்,
உனக்கு கல்யாணம் ஆகணும்னு வேண்டியிருப்பா, உன் தொழில் நல்லா இருக்கணும்னு வேண்டியிருப்பா. அப்பேற்பட்ட அம்மாவை போய் நீ வந்து மேலே போட்டிருக்க, நீ வந்து ஊருக்கு பண்ண, அதுக்கு பண்ண, இதுக்கு பண்ணன்னு சொல்கிறேன். இதை விட பாவம் வேறு எதுவும் இல்லை போ அப்படின்னு சொல்லிட்டு துரத்து விட்டான். இதுக்கப்புறம் ரொம்ப வருத்தப்பட்டு, ஆமாம் இல்லை நம்ம பண்ணது பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தாயாரையும் கூட்டிகிட்டு வட்ட போய் நமஸ்காரம் பண்ணார். அப்போவே கிளம்பி வந்தாராம், வீட்டில் வந்து சாப்பிட்டாராம். இதுதான்ப்பா எல்லாம் சரி. இன்றைக்குமே பெத்தவாளை மறந்துவிட்டோம் அப்படின்னா மற்றவாளுக்கு நீ என்ன செஞ்சாலும் பிரயோஜனம் இல்லை. அதனால் பெத்தவாளை கவனமாக பார்த்துக்கோன்னு சொன்னான். இது ஒரு பெரிய ஐ ஓப்பனராக இருந்தது வாழ்க்கை. அந்த மாதிரி தான் குரு என்றைக்குமே சுட்டி காட்டக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அது பெரிய பலன்களாக தெரியும்னு சொல்லி இன்றைய தினத்துக்கு உண்டான இந்த குட்டி ஸ்டோரி பயனுள்ளதாக இருக்கும். சரி, இன்னைக்கு நாளை எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 1/10/2020 சார்வரி வருஷம் புரட்டாசி மாதம் 15 திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி மீனராசி. இன்றைய திதி பௌர்ணமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரம் சிம்மராசி. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. இன்னைக்கு பௌர்ணமி வியாழக்கிழமை அமைஞ்சிருக்கு, எவ்வளோ பெரிய விசேஷம் பாருங்கள். இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம வந்து பௌர்ணமி அன்னைக்கு பண்ணக்கூடிய பூஜைகளை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆன்மீக தகவல் அதற்கு முன்னாடி, இந்த பௌர்ணமி ரொம்ப விசேஷமான நாள். இந்த நட்சத்திரத்தன்னைக்கு யாரெல்லாம் நட்சத்திர பிறந்த நாள் கொண்டாடுறாளோ, தேதி பிறந்த நாள் கொண்டாடுறாளோ, அத்தனை பேருக்கு புதுயுகம் ராசி பல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கி முதியோர் தினம்னு சொல்லுவாள். நம்ம ஆன்மீக தகவலில் அதனால தான் பெரியவங்களை பற்றிய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். என்றைக்குமே நம்ம பெரியவங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அதாவது தங்கத்துக்கும் மேலானவங்கன்னு சொல்லலாம். அவங்களுடைய வழிகாட்டுதல் இல்லைன்னா எதுவுமே நடக்காது. நமக்கு என்ன தெரியும், ஒன்றும் இல்லை. இறைவன் நம்ம அப்படியே ஆட்டு வைக்கிறோம், நம்ம ஆடுறோம், அவ்வளோதான். சில பேர் அதை இப்படியாக்கும் அப்படியாகும் மூட நம்பிக்கை, அதெல்லாம் இல்லை. நமக்கு மேலே ஒரு சக்தி, அந்த இயற்கை, அந்த சக்தி எல்லாத்தையும் நம்ம வழிகாட்டுறது. நம்மளுடைய நால்வர் பாடல்கள், 63 பாடல்கள், திருமூல திருமந்திரம், சித்தர்களுடைய பாடல்கள்லாம் ரொம்ப அழகாக நம்மளுடைய வாழ்க்கை நெறிகளை பற்றி ரொம்ப அழகாக சொல்லப்படுறது. அதெல்லாம் படிக்கணும், விசேஷ பலன்களை தெரியும். சரி, இன்னைக்கு 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களுக்கு சின்ன சின்ன காரியங்கள் அப்பப்போ நம்ம தள்ளி போட்டது இது வேண்டான்னு சொல்ல விஷயங்களை அதில் உற்று நோக்கி இதில் என்ன சரி பண்ணிக்கலாம், அது சரி பண்ணலாம், பண்ணலாம், வேண்டாம் அப்படிங்கிறத பார்ப்பேன். அனுகூல்யம் இருக்கும். மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஃபீல்டில் இருந்துட்டு இருக்குவா, அதே மாதிரி ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கா, மெடிக்கல் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிறவா, ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். நிறையா பேருக்கும் உதவிகள் எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். புதிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சைனிங் ஆகும், அதில் ஒரு மன திருப்தி வரக்கூடியதாக இருக்கும். ஆராய்ச்சி கல்வி, ரீசர்ச் எஜுகேஷன் படிக்கிறவாளுக்கு மேலும் மேலும் அந்த படிப்பில் நல்ல ஆர்வத்தை செலுத்தி இன்னும் நிறையா படிக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பிறரை பார்த்து கம்பேர் பண்ணி நம்மளுடைய லைஃப்பை நம்ம நகர்த்ததை விட நம்மளுக்குன்னு ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம நகர்த்தினோன்னா நிச்சயம் அனுகூல்யமாகுங்கிற ஒரு எண்ணத்தோட செயல்படுவேல் வெற்றி உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண்ணம் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மேஷராசி அன்பர்களே, ரிஷபராசி நேயர்களே, ஒவ்வொரு காரியத்தை நம்ம எடுத்து பண்ணும்பொழுது தடங்கள் இருக்கப்படாது, தடங்கள் இருக்கப்படாதுன்னு செயல்படுவோம். நிச்சயம் அது தடங்கள் இருக்காது. ஏன்னா நம்ம எண்ணங்கள், அந்த எண்ணங்கள் போல் வாழ்வுன்னு சொல்லுவோம். ஒரு முயற்சி எடுக்கும்போது பயம் இருக்கலாம், தப்பு கிடையாது, பதட்டம் இருக்கவே படாது, அந்த காரியத்தில் வெற்றி கொள்ள முடியும். நிறைய மேடை பேச்சு, அரசியலில் இருக்கிறவாளுக்கு நிறைய கற்றுக்கணும், நிறையா மேடையில் பேசணும், நிறையா பேர்கிட்ட பழகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவில். அரசியல் ரீதியாக இன்னும் நிறையா மக்களை தொடர்பு கொள்ள வேண்டிய அவசியங்கள் இருக்கு, நம்ம பணியாற்ற வேண்டிய வேலைகள் நிறையா இருந்துருக்குன்னு சொல்லி அதற்குண்டான எல்லா விஷயங்களும் எடுத்து செய்வேல். 4 பேருக்கு உதவிகள் எடுத்து செய்யக்கூடியதாக இருந்துருக்கும். விடாமுயற்சியோடு செயல்படக்கூடியதாக இருந்துருக்கும். யாரேனும் கஷ்டப்பட்டு சார் ரொம்ப சிரமப்படுறேன் படிப்புக்குன்னா உடனே உங்களால் முடிஞ்ச தான தர்மங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன். விடாமுயற்சினால் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஒரு காரியத்தை எடுத்து இந்த காரியத்தை நடக்கிற வரைக்கும் அதில் மும்முரமாக செயல்படக்கூடியதாக இருந்துருக்கும். பெற்ற தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. கோபித்து கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4, நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, மிதுனராசி நேருங்க, மனசில் ஒரு காரியங்கள் நினச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். சில நேரங்களில் பார்த்துட்டுனா இது வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு மனசில் சொன்னதுன்னா அது சரிதான். உங்கள் மனசில் பட்டுதுன்னா அது அப்படியே நீங்கள் செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். ஒரு சில நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை இன்றைய தினத்தில் பெறக்கூடியதாக இருக்கும். மேல் படிப்பு விசேஷகரமாக இருந்துட்டு இருக்கும். ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக, அதேமாதிரி அத்லெட்டிக் சம்மந்தமாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு பெரிய
வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்திருக்கும். வெளிநாடு பிரயாணம் செய்யணும்னு நினைச்சிருக்கோம், வேலை வாய்ப்பு இடமாற்றம் நினைச்சிருக்கவங்களுக்கு வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த இடத்துல இருந்து நிறைய சிக்கல்கள் இருக்கு. வீடு மாத்தணும்னு நினைச்சிருக்கவங்களுக்கு வெற்றி உண்டு. புதிய வீடு வாங்கணும்னு நினைச்சிருக்கவங்களுக்கு விடாமுயற்சி லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். மனசளவில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் போக்குறதுக்கு இறைவன் வழிபாடு துணை நிற்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே, பதறாத காரியம் செதராதுன்னு சொல்லுவா. சில விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால், ரொம்ப பதறி 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 யோசித்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அந்த காரியத்தில் அது தடங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சிக்கலான காரியத்தை கூட திறம்பட செயல்படக்கூடிய ஆள் நீங்கள். அதனால் எல்லா காரியத்தையும் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் தீரும். விடாது மனசில் போட்டுன்னு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இன்னைக்கு இறைவன்கிட்ட சரணாகதி எழுந்து இறைவன்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துக்கணும். நிச்சயம் அந்த காரியங்கள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. பிடித்தமான தெய்வ வழிபாடு கோயிலுக்கு போயிட்டு வர்றது மன நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. எல்லா காரியங்கள்லையும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் பார்த்துட்டோம், ஒரு வேலை சீரியல் சக்குன்னு மாறிடுங்க, தப்பே கிடையாது. ஆனால் இன்னொன்று பிடிச்சிட்டு இதை மாறுறது நல்ல பலன்களை கொடுக்கும். ஒருத்தரை பற்றி இன்னொருத்தரை பற்றி பேசும்பொழுது அவள் இல்லாத நேரத்தில் பேசுறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா இவங்க போய் அவங்ககிட்ட வேறு மாதிரி சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவ வழிபாடு. சிம்மராசி நேர்களே, ஒவ்வொரு விஷயம் அப்பா இந்த பிரச்சனை முடிஞ்சுதான் இன்னொரு பிரச்சனை, இன்னது முடிஞ்சு இன்னொரு பிரச்சனை, என்ன கமிட்மெண்ட்டே நம்ம லைஃப் பாதி போயிட மாட்டேங்கிற யோசனைகள் இருக்கும். ஆனால் புதிய புதிய நபர்கள்கிட்ட சந்திப்பு நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். இந்த வருஷத்துக்குண்டான சில சிந்தனைகள்லாம் உங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நிறையா முயற்சியில் ஈடுபட்டவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. அரசியலில் எனக்கு இந்த பதவி எதிர்பார்த்துன்னு இருக்கேன், நிறையா இதன் மூலமாக நிறையா பேருக்கு நல்ல உதவிகள் செய்யலாம் நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக அது கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. ஒரு சில நபர்கள்கிட்ட நம்ம பேசும்போது கவனமாக பேசணும். ஏன்னா யதார்த்தமாக பேசுறது அவ்வளோ விசேஷம் இல்லை. இரவு நேர பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்க நல்லது. வழுக்கிற இடத்துல போகிற தவிர்த்துக்கிறதுனால சில பேர் சுகர் ப்ரெஷர் இருந்துட்டுருப்பா, சுகர் இருந்துட்டுருக்கு, இருந்தாலும் கொஞ்சம் சர்க்கரையை சாப்பிடலாமே, இருந்தால் கொஞ்சம் இனிப்பு சாப்பிடலாம், ஸ்வீட்டு யாருக்கும் தெரியாமல் நைஸாக சாப்பிடுவோம், அதெல்லாம் அறவே தவிர்த்துக்கணும். சிம்ம ராசி என்பர்கள் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் மூன்று நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அகஸ்தியர் வழிபாடு விசேஷ வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, நிறைய நேரத்தில் பார்த்துட்டோம்னா சில பேருக்கு நீங்கள் சாப்பிட்டலாம் நீங்கள் சாப்பிட்டலாம் நீங்கள் கிளம்பியாச்சா நீங்கள் பண்ணியாச்சா இது அப்படி நிறைய அக்கறை எடுத்து அக்கறை எடுத்து பார்த்துக்கலாம். உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. அதனால் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஒரு சில நபர்கள் ஒத்து போலேன்னா அவள்கிட்ட விலகி வர்றது தான் நல்லது. ஒரு சில நபர்கள் ரொம்ப ஒத்து போனால் சரி பரவாயில்ல இவாளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குமே அப்படிங்கிற ஒரு காரியத்தை மனசில் வச்சுட்டுருப்பேன். இந்த மாதிரி ரெண்டு விதமான சிந்தனைகள் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும். பணவரவுகள் கூடி வரத்துக்குள்ளான அற்புதமான நாள். என்னதான் எவ்வளோ உதவி செஞ்சாலும் அவளுடைய குணத்தை காமிக்கிறாங்களே, சரி இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது, நம்ம எப்படி இவங்க ஒவ்வொரு விஷயத்திலும் நம்மகிட்ட கோச்சுட்டே இருக்காளே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள். இது குடும்பத்தில் இருக்கலாம், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கலாம், நண்பர்கள் கூட இருக்கலாம், சகோதர சகோதரர் கூட இருக்கலாம். கொஞ்சம் விட்டு பிடிச்சல்னா எல்லா காரியங்களும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக. இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கோம், மெடிக்கல் சம்மந்தமான ஃபீல்டில் இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். பெரிய ஹோட்டல் வச்சுட்டு இருக்கவங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் மேலும் தொழிலை பெருக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். எல்லாரும் மாறும் நம்மளும் புலம்பின்னு இருக்கக்கூடாது. நம்ம ஏதோ ஒன்று சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே ஆழ்ந்திருக்கும். அதை நினச்சி போராடுங்க, வெற்றி பெறுவீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்களே, வரவங்கள் கூடி வரத்துக்குள்ள நல்ல நாள். ஒரு சில காரியங்கள்லாம் எடுத்து நம்ம பண்ணிட்டு சே நம்மளை பாராட்டலன்னு வச்சுக்கோங்களேன், என்னடா அது இவ்வளோ சிரமப்பட்ட ஒரு பாராட்டுதல் கூட தெரிய மாட்டேங்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நிறையா இருந்துருக்கும். சரி யார் பாராட்டினா என்ன, இறைவன் நமக்கு பாராட்டுகளை தெரிவிப்பார்னு சொல்லிட்டு உங்களுடைய முயற்சிகள் எடுப்பில் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள், புதிய புதிய திட்டங்கள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். நிறைய நபர்கள்கிட்ட பேசி பழகக்கூடிய வாய்ப்புகளை பெறக்கூடியதாக இருக்கும். ஒரு புதிய விசேஷங்களை பற்றி சிந்திப்பேன், புதிய நிகழ்ச்சிகளை பற்றி சிந்திக்கக்கூடிய அற்புதமான தினமாக இருந்துருக்கும். சில காரியங்களில் நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம்னு சொல்லி வருத்தமே படாதீங்க, அடுத்ததில் வெற்றி எடுக்கல. ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் எதிர்பார்த்துட்டுருக்கவளுக்கு நிச்சயம் வாய்ப்புகள் தேடி வரும். யாரையும் நம்பி ஒரு சில காரியம் பண்ணும்போது, பணத்தை கொடுக்கும்போதோ, ஏதேனும் ஒரு காரியம் பண்ணும்போது கவனம் என்பது தேவை. இன்றைக்கி வெளியூர் பிரயாணங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யம் தரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு துளாராசி என்பர்களே.
விருச்சிகராசி நேயர்களே, ஒவ்வொரு காரியங்கள் செய்யும் பொழுதும் பார்த்துட்டு நமக்கு சாதகமாக செய்யறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வேலை ஜாஸ்தியாக இருக்குது, வேலை ஜாஸ்தியாக இருக்குங்கிற ஒரு எண்ணம். ஏன்னா நமக்கு சரியில்லை, நண்பருக்கு சரியாக இருக்குது, அதை நினச்சி சந்தோஷப்படுவில். அவளுக்கு நல்லா இல்லை, நமக்கு நல்லா இருக்குது, அதை நினச்சி வருத்தப்படுவில். பாருங்கள் எப்படிப்பட்ட மனமாக இருந்துன்றது. சில நேரம் டக்குன்னு பேசிடுவோம், அது பத்து பேருக்கு மன சங்கடங்கள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால் யதார்த்தமாக பேசினா தப்பு கிடையாது. பெரியவங்களுக்கு நம்ம ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்க கொடுக்க இன்னும் அவங்க மனசு குளிர்ச்சியாக ஆசீர்வாதங்கள் கூடவே தந்துட்டுருப்பான். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். சின்ன சின்ன காரியத்தை ரசித்து செய்யக்கூடியதாக இருந்துட்டுருப்பேன். ஆனால் வேலை வாய்ப்பு தான் படுகள் ஜாஸ்தியாக இருந்துட்டுருக்கக்கூடியதாக இருக்கும். எங்கேயும் வெளியில் போனான்னு நினைக்கிற நேரத்தில் பத்து வேலை வந்துடும், அந்த வேலையை மாறிடுவேன். படிப்புங்கிறது ரொம்ப விசேஷமாக இருந்துட்டு லாங்குவேஜ் கற்றுப்பேல் ஆரோக்கியத்தை பற்றி கவனம் செலுத்திக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த பரமேஸ்வரர் வழிபாடு, விசேஷ வழிபாடு. தனுராசி என்பர்களே, ஒவ்வொரு விஷயத்தை நம்ம பண்ணும்பொழுது பார்த்துட்டோம்னா நாம் மற்றவாளுக்கு பிடிக்கிறதோ நமக்கு பிடித்த மாதிரி இந்த காரியத்தை பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஏன்னா நமக்கு திருப்தி ஆகிடுத்துனாலே அந்த காரியத்தில் ஒரு முழுமையான ஈடுபாடு, அப்படி வேலை தொழில். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பம், வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, இன்டீரியர் பண்ணுறது, ஆஃபீஸ் இன்டீரியர் பண்ணுறது, இந்த போன்ற விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன். இந்த தொழிலேருந்து வேறு எதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். சொந்த பந்தம், அண்ணன் தம்பி எல்லாத்தையும் கூப்பிட்றோம், ஆனால் பாரு எதுவுமே வாய்ப்பு இருக்கும்போது பயன்படுத்திக்க மாட்டேங்கிறாளே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் இருந்துகிட்டு இருக்கும். நல்ல பதவி, அனுகூல்யமான வாய்ப்புகள் தேடி வரும். நிச்சயமாக உங்களுக்கு அது வெற்றி பெறத்துக்குள்ளானதாக இருந்துகிட்டு இருக்கும். இன்றைக்கி சின்ன சின்ன வேலைகள் பண்ணும்போது ரொம்ப வெயிட்டானது தூக்குறது, சின்ன சின்ன அடிகள் யதார்த்தமாக இருப்பது, பட்ட இடத்துலேயே படுறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கு. இது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற காரியத்தை விட்டுடுங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிற பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, தனுராசி என்பவர்களுக்குண்டான வழிபாடு. மகர ராசி என்பர்களே, அப்பப்போ சில விஷயங்களை நினைத்து காலப்படுவேன். இது பண்ணம், அது பண்ணம், அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு நினச்சி யோசிச்சுட்டே இருப்பேன். அந்த மாதிரி இன்றைக்கி நிறைய யோசனைகள் மனசில் ஓடின்னு இருக்கும். யோசனைகள் ஒரு பக்கம் இருக்க புதிய வாய்ப்புகள் வரும்போது அதில் கவனம் செலுத்த முடியாத சூழ்நிலைகள் கூட வரலாம். ஆனால் ரொம்ப யோசனைகளை தவிர்த்துக்க நல்லது. வெளியில் ரெஸ்பெக்ட் இருக்குது, வீட்டுக்குள்ளே மட்டும் என்ன இப்படி சண்டை வந்துடுறது. நல்லதுக்காக தானே பேசுகிறேன், நல்லது தானே பேசுகிறேன், ஆனாலும் ஏன் இப்படியெல்லாம் நினச்சிக்கிறா அப்படிங்கிற ஒரு யோசனையே மனசில் இருக்கும். அது எல்லாமே இருக்கும். ஆனால் தொழிலை கவனிச்சல்னா நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்திருக்கும். குழந்தைகளுடைய வாழ்க்கை, எதிர்கால வெற்றி, இது போன்ற சிந்தனைகள் மனசில் உங்களுக்கு தோணிகிட்டே இருக்கும். அவளுடைய படிப்பு இது பண்ணும், அது பண்ணுங்கிற சிந்தனைகள் உங்களுக்குள்ளே தோணிட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா மகர ராசி அன்பர்கள் சேமிப்பை பற்றி சிந்திப்பேன், இன்னும் நிறைய சேமித்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணும். பிடித்த வாகனத்தை வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. புதிய நல்ல விஷயங்கள் பற்றி வீட்டில் பேசும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நிறம் கருணீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, மகராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. கும்பராசி என்பவர்களே, சில காரியத்தை எடுத்தா ஜெயிக்காம விடமாட்டேங்கிற ஒரு எண்ணத்தோட செயல்படுவேன். அனுகூல்யம் கூடி வரும், பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக, பெரிய பெரிய பதவிகள் இருக்கிறவர்களுக்கு மேலும் நாலு பேருக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வெளியூர் பிரயாணம், சிறு பிரயாணம், தூர பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் இருக்கும். சொந்த ஊருக்கு போயிட்டு வருது, சின்ன வயசுல படிச்சது பேசினது, அதே மாதிரி பார்த்துட்டுனா ரொம்ப நாள் பார்க்காத நண்பர்கிட்ட இன்றைக்கி ஃபோனில் பேசுகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஜோதிடர் சம்மந்தமான சில கன்சல்டேஷன்லாம் இன்றைக்கி வச்சுக்கோள், அதேமாதிரி மருத்துவ சம்மந்தமான கன்சல்டேஷன்லாம் இன்றைக்கி வச்சுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். கும்பராசி என்பவர்களுக்கு நிறையா போட்டா போட்டியில் கலந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அதே மாதிரி ஜெயிச்சுடுவேன், பேச்சு போட்டி, அதே மாதிரி ஓட்டப்பந்தயம், டான்ஸ், இது போன்ற விஷயங்களில் காம்படிஷனில் ஜெயிக்கிறதுக்குண்டானதாக இருந்துட்டுருப்பேன். வெளிநாடு சம்மந்தமாக பிரயாணம் பண்ணணும்னு வச்சுருக்கோம், அதாவது வேலை வாய்ப்பு எனக்கு கிடைக்கணும்னு வச்சுருக்கிறதுக்கு அனுகூல்யம் கூடி வரும். என் குழந்தை படிக்கவே மாட்டேங்கிறேன், கவலைப்படாதீங்க, நல்லா படிப்பா. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நிறம் கருணீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பவர்களே, ஒரு சில காரியங்கள் பார்த்துட்டோம்னா நீங்கள் சில காரியத்தை ஒத்துக்கொள்ள மாட்டேன், இல்லை மற்றவா சில காரியத்தை ஒத்துக்கொள்ள மாட்டேன், அந்த மாதிரி சில விதமான சில யோசனைகள் மனசில் இருக்கும். ஒரு சில விஷயங்கள் இருந்தால் கொஞ்சம் நிதானமாக விட்டு பாருங்களேன், எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். முயற்சி பலன்களை கொடுக்கும், விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்து கொள்றது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. அவசரப்பட்டு ஒரு சில காரியங்கள் பண்ணுறது தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு காரியத்தை ரொம்ப யோசனை பண்ணி சரி வரலன்னு ஒன்று விட்டுடுங்க. ஒரு காரியத்தை ரொம்ப யோசனை பண்ணி இது கரெக்டாக வருதுன்னு நினச்சா விசேஷமான பலன்கள் இருக்கும். பணவரவுகள் கூடி வரும், எண்ணிய காரியங்கள் வெற்றி, வீடு வாங்குறதுக்குள்ளான யோகங்கள் உண்டு. அதே மாதிரி பணவரவுகள் சேர்ந்ததுக்குண்டான வாய்ப்புகள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள், நகை, இது போன்ற விஷயங்கள் இன்னும் மேலும் மேம்படுத்துறதுக்குண்டான வாய்ப்புகள். எங்கே சார் எனக்கு வருமானமே ரொம்ப சிரமமாக இருக்குது, நீங்கள் எண்ணங்கள் அது போடுங்க, நிச்சயம் வெற்றி ஆடும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, வெற்றி வழிபாடு. பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்துட்டோம்னா பௌர்ணமி.
அதாவது பௌர்ணமி வழிபாடு ரொம்ப விசேஷகரமான வழிபாடு. பௌர்ணமி அப்படினு சொல்லக்கூடியது சூரியன் சந்திரன் நேர் எதிர் திசையில ஒரே பாகை ஒரே டிகிரியில இருக்கக்கூடிய நாள் தான் பௌர்ணமி அப்படினு சொல்வாங்க. இந்த பௌர்ணமி அன்னைக்கு நமக்குள்ள ஒரு பெரிய ஆற்றல்கள் பெருகக்கூடியதா இருக்கும். பௌர்ணமி அன்னைக்கு நமக்குள்ள சக்திகள் கூடக்கூடியதாக இருந்துருக்கும். அதனால தான் நம்ம என்ன சொல்வா கல்யாணான தம்பதிகள் பார்த்தீங்கன்னா சத்யநாராயண விரதம் இருப்பா அந்த கதை படிக்கிறது வழக்கங்கள் இருக்கும். பௌர்ணமி அன்னைக்கு யாரெல்லாம் கலச ஆராதனை பண்ற கலசம் வச்சு பூஜை பண்றாங்க ரொம்ப விசேஷம். சில நபர்கள் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணுவா அது இன்னும் நல்ல விசேஷ பலன்களை கொடுக்கும். பௌர்ணமி அன்னைக்கு துர்காம்பாளுக்கு அபிஷேகம் சிவபெருமானுக்கு அபிஷேகம் அதை வீட்டில் பிரோக்ஷணம் பண்றது இன்னும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். பௌர்ணமி அன்னைக்கு நம்ம சாயந்தர நேரம் பார்த்துட்டோம்னா பௌர்ணமி பூஜைன்னு சொல்லுவா இந்த பௌர்ணமி பூஜை பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்கள். ரிஷி பூஜை பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே மாதிரி மகாவிஷ்ணு ஆராதனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமாக இருந்துருக்கும். லக்ஷ்மி நாராயண வழிபடுறதும் அப்போ உமாமகேஸ்வர பூஜை பண்ணுறதும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் கொடுக்கக்கூடியது தான் இந்த பௌர்ணமி வழிபாடுன்னு சொல்லுவாள். நினைத்த காரியத்தை நடத்தும் அற்புதமான வழிபாடுகளில் இந்த பௌர்ணமி வழிபாடும் உண்டு. நிறைவான சிந்தனை நிறைவான நாளாக இருந்துருக்கும். உங்கள் வீட்டில் வந்து மொட்டை மாடி இருந்துருக்கு இல்லை வீட்டில் வந்து அழகாக தோட்டம் வச்சுருக்கோம் நேராக சந்தி வேலையில் நிலா வரக்கூடிய அந்த நேரத்தில் பார்த்துட்டீங்கன்னா பௌர்ணமி பூஜை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். அழகாக ரெண்டு புஷ்பத்தை போட்டு சிவபெருமானை நினச்சிட்டு ஆராதனை தூபோ தீப ஆராதனை பண்ணி அதே போன்று கொஞ்ச நேரம் நேராக நிலவுக்கு பார்த்து தியானம் பண்ணுறது கண்ணை மூடி தியானம் பண்ணிக்கிறது இன்னும் நம்ம மனசுக்குள்ளே ஒரு பூர்ணத்துவத்தை கொடுக்கும். என்றைக்குமே பார்த்துட்டேன்னா மன நிம்மதி சந்திரன் நிம்மதியை தரக்கூடியவர் மனோகாரகன்னு சொல்லுவாள். அந்த மனசில் நிறைவான நிம்மதியை தரக்கூடிய அற்புதமான வழிபாடு இந்த பௌர்ணமி வழிபாடு. செல்வத்தை சேர்க்கும் வழிபாடு. எது இல்லைன்னு நினச்ச கவலைப்படாதீங்க இருக்கிறத நினச்சி சந்தோஷப்படுங்க. மேலும் இது கிடைக்கணும்னு சொன்னே இயற்கைக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இயற்கைன்றது இறைவன். இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டாலே போதும் எல்லா காரியங்களும் வெற்றி அடையும். நேராக நிலவை பார்த்து உட்கார்ந்து நம்ம வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதனால்தான் அந்த காலத்தில் நிலாசோறுன்னு சொல்லுவாள் பெரியவங்க. அந்த பௌர்ணமி அன்னைக்கு பார்த்துட்டோம்னா எல்லாரும் கூடி இருந்து அழகாக பார்த்துட்டோம்னா நிலாசோறு சாப்பிட்ற வழக்கங்கள் உண்டு. உடம்புல எனர்ஜி பாஸ் ஆகும். அது ஒரு பெரிய விசேஷங்கள் இந்த பௌர்ணமி அன்னைக்கு இருக்குதுன்னு சொல்லி இன்றைக்கி ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக இது அத்தனையும் பார்த்துட்டோம்னா நம்ம மாணவர்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறது தான். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் பார்த்துட்டோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷகலாரத்ன மகேஷ். வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.